Good morning. Today we are going to see Tamil. இளநீரும் ஈச்ச மரமும் குட்டீஸ் நான் இப்ப உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன் அது என்ன பிக்சர் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னன்னு பாருங்க இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா வெரி குட் இதுதான் என்னது இளநீர் இளநீர் நம்ம எப்ப சாப்பிடுவோம் வெயில் அடிக்கும் போது ரொம்ப தாகமா இருக்கும் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இளநீர் குடிச்சா நல்லா இருக்கும் தாகத்துக்கு இதமா இருக்கும் இதுதான் என்னது இளநீர் அடுத்து ஈச்ச மரம் இதுதான் என்னது ஈச்ச மரம் ஓகேவா குட்டீஸ் டேக் வர் தமிழ் புக் டேக் பேஜ் நம்பர் 2525 இப்ப நம்ம அந்த இளநீரும் ஈச்ச மரமும் அப்படிங்கற ஸ்டோரியை பார்க்கலாமா குட்டீஸ் நீங்க எல்லாரும் இப்ப உங்க புக் எடுத்துட்டீங்களா இதுக்கு முன்னாடி நாம என்ன பாடம் பார்த்தோம் அப்படினா அணிலும் ஆலமரமும் அதுல அ ஆ அத பார்த்தோம் இந்த பாடத்துல இ ஈ இளநீரும் ஈச்ச மரமும் இத பத்தி தான் நாம பார்க்க போறோம் ஓகேவா குட்டீஸ் கதை கேட்போம் பேசி மகிழ்வோம் பாருங்க வீடு இருக்கு வீட்டை சுத்தி என்ன இருக்கு இலைகள் இருக்கு ஈட்டி இருக்கு குட்டி பசங்க என்ன பண்றாங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்புறம் சேவல் இருக்கு சேவல் பக்கத்துல என்ன இருக்கு ஈக்கள் இருக்கு பாருங்க அப்புறம் ஒரு பாட்டி என்ன பண்றாங்க ஒரு பாத்திரத்துல ஈ இட்லி வேக வைக்கிறாங்க குழந்தைகளே நாம எப்பவும் இட்லி சொல்லுவோம்ல அத இட்லி அப்படினு சொல்லணும் அதுக்கு அப்புறம் ஈச்சமரம் இருக்கு பாருங்க ஈச்சமரம் பக்கத்துல இளநீர் விக்கிறவர் இளநீர் வித்திட்டு இருக்காரு இங்க பாருங்க இளநீர் ஈட்டி ஈச்சமரம் ஈக்கள் இட்லி இலைகள் பாட்டி பக்கத்துல வாழை இலை வச்சிருக்காங்க பாருங்க கவனிச்சிங்களா இந்த படங்கள்லயே அந்த எழுத்துக்களுக்கான சொற்களும் கிடைச்சிருச்சு டேக் நெக்ஸ்ட் பேஜ் ஈ என தொடங்கும் பெயர்களை கூறுவோம் குட்டீஸ் இங்க பாருங்க பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்களா இந்த பிக்சரோட நேம் இப்ப சொல்லலாமா இ இளநீர் இ இறகு இ இட்லி இ இலை அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஈ ஈச்ச மரம் ஈ ஈ ஈ ஈசல் ஈ ஈட்டி விளையாடலாம் வாங்க சொல்லில் ஈ இருந்தால் கை தட்டுவோம் இப்ப நம்ம சொல்லிட்டே விளையாடுவோம்ல அதுல ஈ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் கை தட்டிட்டே விளையாடணும் ஈ இருந்தால் என்ன பண்ணணும் கை தூக்குவோம் குட்டீஸ் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து விளையாடுங்க இ அறிவோம் இ லை இலை இ இஞ்ச் இஞ்ச் சி இஞ்சி இ இட் இட்ட இட்டலி இட்டலி இ ல இல இந்த இலந்தை இலந்தை இப் இலந்தை ப ழ பல இம் இலந்தை பழம் குட்டீஸ் இலந்தை பழம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இலந்த பழம்னு சொல்லுவோம்ல இப்ப நம்ம இட்லியை நம்ம எப்படி சொல்றோம் இட்லி அப்படிதானே நம்ம சொல்றோம் அதே மாதிரி இலந்த பழம் சொல்லுவோம்ல அதுதான் என்னது இலந்தை பழம் நெக்ஸ்ட் ஈ அறிவோம் ஈ ஈ இட் ஈ டி ஈ டி ஈச ஈச இல் ஈசல்
குட்டீஸ் டேக் நெக்ஸ்ட் பேஜ் வண்ண மிடுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஆ எழுத்துக்களுக்கு நம்ம எப்படி வண்ண விட்டோம் அதே மாதிரியே இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பைனாப்பிள் அன்னாசி பழம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல இ குரில் இ இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஆரஞ்சு கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இ நெடில் இக்கெல்லாம் என்ன பண்ணணும், கிரீன் கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கலரையும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி மிஸ்ஸுக்கு அனுப்பிச்சுடுங்க. நெக்ஸ்ட் இணைப்போம். இப்ப இந்த தம்பி கையிலையும் இந்த பாப்பா கையிலையும் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஈ எழுத்தையும் ஈ எழுத்துலையும் உள்ள பலூன் இருக்கு இல்லையா, அதே மாதிரியே நம்ம இந்த தம்பி கிட்ட ஈ எழுத்து இருக்கிற வேர்டெல்லாம் நம்ம சேர்க்கணும். ஓகேவா குட்டீஸ், பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இரகு இரகு ஈ இருக்கா ஃபர்ஸ்ட் எழுத்துல. அப்ப இதை என்ன பண்ணணும், இந்த பலூனை கொண்டு வந்து இவங்களோட ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் இனிப்பு இனிப்பு, இந்த பலூன் உள்ளதை என்ன பண்ணணும், கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணணும். இப்ப இ எழுத்துல நம்ம ஜாயின் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் பாருங்க இந்த பொண்ணு கிட்ட இ எழுத்தெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இ எழுத்துள்ளதெல்லாம் நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். பாருங்க இ இந்த பலூன் இருக்குல்ல, இந்த பலூனோட ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு வாங்க, கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணணும். அடுத்து ஈரம் ஈரம், இதையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே குட்டீஸ், இப்ப இதை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. குட்டீஸ் எழுத்தோவியம் வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். இங்க பாருங்க ஈக்கு ரோஜாவும் ஈக்கு வீடும் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கலர் பண்ணணும், வண்ணமிட்டு இதை என்ன பண்ணணும், ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ். அடுத்து எழுதும் முறை அறிவோம். இப்ப ஈ இருக்கா, இந்த ஈய ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் போட்டுட்டு வளைச்சு கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த சைடும் வளைச்சு இந்த சர்க்கிள் போட்டாலையா அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஈ போடணும். இந்த அம்புக்குறி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம போட்டு பழகணும். அடுத்து ஈ ஸ்டாண்டிங் லைனு ஸ்லீப்பிங் லைன் போடணும். நெக்ஸ்ட் சென்டர் ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு ரெண்டு புள்ளி வைக்கணும். ஈ இதே மாதிரி நம்மளும் எழுதி பழகணும். நெக்ஸ்ட் நீரை தொட்டு எழுதுவோம். இப்ப நம்ம வீட்டில் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு அந்த தண்ணி மேலேயே நம்ம என்ன பண்ணணும், ஈ எழுத்த எழுதி பழகணும். குட்டீஸ் எழுதி பழகுவேன். குட்டிருக்காங்க இல்லையா, இந்த டாட்லயே நீங்க என்ன பண்ணணும், நீட்டா அழகா ட்ரேஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஆ எழுதி பழகணும் இல்லையா, அதே மாதிரி இந்த ரெண்டு எழுத்துக்களையும் நீங்க என்ன பண்ணணும், நீட்டா ட்ரேஸ் பண்ணி மிஸ்ஸுக்கு அனுப்பிச்சுடுங்க. நெக்ஸ்ட் கோட்டோவியம் எழுத்திற்குரிய படங்களை வரைவேன். இப்ப இந்த ஈ எழுத்துக்குரிய இந்த பிக்சர்ஸ் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடுத்து ஈக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த பிக்சர் ஈஸியா இருக்கோ அதை இங்க டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா குட்டீஸ், இப்ப ஈக்கு நம்ம ஈல எப்படி டிரா பண்ணலாம்னு பாக்கலாமா. இந்த மாதிரி வளைவா ஒரு லைன் போட்டுக்கோங்க, மேல இருந்து இப்படி கிராஸ் லைன் கொண்டு வாங்க. இப்படி இடையில லைன் போட்டீங்கன்னா இலை இலை. அடுத்து ஈக்கு பாருங்க, அடுத்து ஈச்ச மரம் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாமா. இங்க ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க, அதே மாதிரி ஆப்போசிட் சைடு கிராஸ் லைன் போடுங்க. ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டு சென்டர்ல லைன் கொடுத்துருங்க. அடுத்து பாருங்க இங்கிருந்து இப்படி தென்னை மரத்துக்கு இருக்குள்ள அதே மாதிரியே தான் போட்டுட்டு இங்கே இலைகள் வரைஞ்சிடும். நெக்ஸ்ட் அந்த ஈச்ச மரத்துல
விதைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன ரவும் வட்டமா அதே மாதிரியே போட்டுக்கலாம். அடுத்து நிரப்புவேன். இப்ப இது என்ன படம் பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னது இளநீர். அப்ப இங்க என்ன எழுத்து எழுதணும், ஈ, குறில் ஈ போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர், இறகு. அப்ப இங்கு என்ன எழுதணும், குறில் ஈ எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இது என்ன மரம், ஈச்ச மரம். அப்ப ஈ நெடில் ஈ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது என்னது, ஈசல். அப்ப இங்க என்ன பண்ணணும், ஈ போடணும். இளநீர் இளநீர், இறகு இறகு, ஈச்ச ஈச்ச மரம் மரம், ஈச்ச மரம். ஈசல் ஈசல். பிளீஸ் டேக் நெக்ஸ்ட் பேஜ். உரலும் ஊஞ்சலும். பிளீஸ் இங்க கொடுத்திருக்க படத்தை பாருங்க, சிறுமி வந்து உரல் மேல ஏறி நிக்கிற மாதிரியும் பக்கத்துல உலக்கை இருக்கிற மாதிரியும் கொடுத்திருக்காங்க. அந்த மரத்து பக்கத்துல என்ன இருக்கு, ஊஞ்சல் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் உழவர் ஒருத்தர் ரோட்டுல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அடுத்து ரெண்டு குழந்தைங்க என்ன பண்றாங்க, கையில வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது, ஊதல். ஊதல் உரல் உலக்கை ஊஞ்சல் இது எல்லாமே உச்சரிப்புள்ள சொற்கள். இப்ப அடுத்த பேஜுக்கு போலாமா குட்டீஸ், பாடலாம் வாங்க. இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர்ஸ் வச்சுதான் இந்த நம்ம பாட்டு பாட போறோம். உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். உரல்ல எல்லை வச்சு என்ன பண்றாங்க, இடிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, உருண்டையா பிடிக்கிறாங்க. அதை என்ன பண்றாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உறவுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க, உற்சாகமா சாப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, ஊ ஊர்வலமாய் போகலாம், ஊதாப்பூ பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். ஊர்வலமா போறாங்களாமா, அங்க போகும்போது என்ன பண்றாங்க, ஊதாப்பூ ஊதா கலர் பூவை பாக்குறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அதுல ஊதல் ஊதி மகிழறாங்க, ஊஞ்சல்ல என்ன பண்றாங்க, ஆடிட்டு இருக்காங்க. ஓகேவா குட்டீஸ், விளையாடலாம் வாங்க. சொல்லில் ஊ இருந்தால் கை தட்டுவோம். ஊ இருந்தா என்ன பண்ணணும், கை தட்டணும். ஊ இருந்தா கை தூக்குவோம். இப்ப நம்ம சொற்கள் சொல்லி விளையாடுவோம் இல்லையா, அதுல ஊ எழுத்துள்ள சொற்களை சொல்லும் போது கை தட்டணும், ஊ எழுத்துள்ள சொற்களை சொல்லும் போது கை தூக்கணும். அறிவோம். உருளை உருளை இக்கு உருளை கிழ கிள இங்கு கிழங்கு கிழங்கு உருளை கிழங்கு. உ இன் உண்டி உண்டி உண்டிய இல் உண்டியல். உழ உழ வ உழவ இர் உழவர். ஊ அறிவோம். ஊ த இல் ஊதல். ஊ ரு ஊரு கா ஈ காய் ஊரு காய். ஊ இஞ்ச் ஊஞ்ச ஊஞ்ச இல் ஊஞ்சல். குட்டீஸ் ரிமைனிங் வி வில் சீ இன் நெக்ஸ்ட் கிளாஸ். குட்டீஸ் உங்களுக்கான இன்றைய வீட்டுப்பாடம், காலங்கள் எழுதுக. பெற்றோர் தங்கள் குழந்தைகளை வீட்டுப்பாடம் எழுத வைத்து போட்டோ எடுத்து அனுப்பவும். நன்றி.